பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். ரகு. என்ன சிந்து? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். வெளியே வா. எங்க போறீங்க? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். பாட்டி கூட கீரை சூப் கேட்டாங்க, கீரையும் வாங்கணும். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாடி சிந்து, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா. உதவி செய்ய வந்த உனக்கு நாங்க உபத்திரம் கொடுக்கறோமோன்னு எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. அந்த பூரணி பாக்குறப்ப மட்டும் நீ ரொம்ப உரிமை எடுத்து வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிட்டா போதும். மத்த நேரத்துல நீ எங்களுக்காக இவ்வளவு கீழே இறங்கி எந்த வேலையும் பார்க்க வேண்டாமா? ஆமா சிந்து, அம்மா சொல்றதுதான் சரி. செவந்தி அண்ணி சொன்னதுக்காக நீங்க இங்க நடிக்க வந்ததே பெரிய விஷயம். அதுக்காக இப்படி நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க சிந்து. நீங்களா ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன் வீடா இருந்தா நான் இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேனா? அப்படி நினைச்சுதான் நான் இங்கேயும் வேலை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் சொல்றதுனாலதான் நான் ஏதோ அந்நியமானவங்கிற ஃபீலே வருது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீயும் எங்க வீட்டுல ஒருத்தி தான். அப்படின்னா நான் உங்களுக்காக வேலை செய்யறத நினைச்சு நீங்களும் சங்கடப்படக்கூடாது, சரியா? சரி சரி. அப்படின்னா நான் இப்ப மார்க்கெட்டுக்கு போலாமா? இப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன். செவந்தி. அத்தை. என்ன செவந்தி, கம்பெனி மீட்டிங் இருக்குன்னு போனா முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சுது அத்தை. நானே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன். சரி உட்காரு. என்ன நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கீங்க? சிந்துவும் தங்கம்மாவும் காணோம். சிந்து, நாங்க எல்லாரும் ஒரே ஆட்டோல தான் வந்தோம். அவ எங்களை வாசல்ல இறக்கி விட்டுட்டு அதே ஆட்டோல காய்கறி வாங்க போயிட்டா. சம்மந்தி அம்மா சம்மந்தி கூப்பிட்டாருன்னு பூஜையை கூட முழுசா முடிக்காம அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. என்ன அத்தை சொல்றீங்க? அம்மா பூஜையை கூட முழுசா முடிக்காம போயிட்டாங்களா? ஏ, அது ஒண்ணும் இல்ல. நீ மாமா புதுசா வீட்டோட இடம் வாங்கியிருக்காராம். அந்த இடத்த அத்தை பேர்ல பத்திரம் முடிக்கிறதுக்கு பத்திரம் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணியிருந்தாரு. அதான் அத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. அம்மா நல்ல விஷயமா தான் போயிருக்காங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இருக்கும் இருக்கும், அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அது மட்டும் இல்ல செவந்தி, நம்ம சம்மந்தி சம்மந்தி அம்மாவுக்கு போன் பண்ணி புது வீட்டோட இடம் வாங்கியிருக்கோம்னு சொன்னதும் நம்ம சம்மந்தி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க மாப்பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண உடனேதான் புது வீட்டோட இடம் வாங்குற யோகம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டுமா? சம்மந்தியம்மா சிந்துகிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? போன ஜென்மத்துல நீ எங்களுக்கு தான் மகளா பிறந்திருப்ப, அந்த பந்தம் தான் இந்த ஜென்மத்துல உன்னை எங்க மாப்பிள்ளைக்கு மனைவிய கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு அப்படியே அவளை கொஞ்சம் பூரிச்சு போயிட்டாங்க. ஆமா, சிந்து மாதிரி தன்னடக்கமான பொண்ண யாருக்குதான் பிடிக்காதத்த? சொல் பேச்ச கேட்காத பிள்ளைங்களை பெத்த எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, சிந்து மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு மகளா பொறுக்கலையேன்னு ஏங்குவாங்க. யாருக்கும் கெட்டது நினைக்காம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்ல குணம் சிந்துவுக்கு இருக்கு.